சாமி கோவத்தில் எங்கே போகும் சாமிக்கு கோவக்குறி தனக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா தனக்கு தேவையான மதிப்பு கிடைக்கல மரியாதை கிடைக்கல தனக்கு தேவையான படையல் கிடைக்கல என் குலமக்க என்னை நினைக்கல என் குளமக்கள் என்னை வணங்கி வரலை அப்படின்னு எண்ணற்ற காரணங்களுக்காக த தெய்வம் கோவக்குறியில் நிற்கும் ஏன் ஆயுதம் சேதம் ஆயிருச்சு எனக்கு ஆயுதம் இல்லை எனக்கு அருவா இல்லை எனக்கு சலங்கை இல்லை எனக்கு கிழுக்கு இல்லை எனக்கு கூடை இல்லை எனக்கு சாட்டை இல்லை எனக்கு மணிக்கம்பு இல்லை சலங்க மணி கம்பு இல்லை சூர் இல்லை அப்படின்னு அந்த தெய்வங்களோட ஆயுதம் எனக்கு ஆன பந்தம் இல்லை வேல் கம்பு இல்லை வல்லய கம்பு இல்லை இது சேதாரம் ஆயிடுச்சுன்னு அந்த தெய்வங்கள் வந்து அதனுடைய அந்த குறைபாடுகளுக்காக தெய்வம் கோபக்கூறியில் நிற்கும் அப்படியே இல்லை அப்படின்னா என் குலமக்க என்னுடைய ஆயுதங்களையோ ஆபரணங்களையோ என்னுடைய என்னுடைய இருப்பிடத்தையோ சேதாரம் பண்ணிட்டாங்க என் குலமக்க தவறான வழியில போயிட்டாங்க அப்படின்னா தெய்வம் கோவக்குறியில் நிற்கும் அந்த கோவக்குறியில் அந்த எல்லைய விட்டு விலகும் அப்ப அப்படி விலகுனா அது எங்க போகும் தான் இன்னைக்கு ஒரு உண்மை நிகழ்வு அதாவதுங்க நாம நினப்போம்ல நம்ம சாமி நம்ம எல்லையிலே இல்லப்பா கோவிலுக்கு போனால் கோவிலுக்குள்ள சாமி இருக்கிறத உணர முடியலை தெய்வம் இருக்கா இல்லையானே தெரியலைங்கிற ஒரு குழப்பத்துக்கு இது போன்ற பதிவுகள் ஒரு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு பெண் தெய்வம் இருக்குது ஆதியில் குடிகொண்டு தெய்வம் எப்படி தெய்வம் அப்படின்னா நெருஞ்சி நெருஞ்சி முள் இருக்குது பார்த்திங்களா அதாவது இந்த நெருஞ்சி முள் நெருஞ்சி துத்தி குடிகொண்ட தெய்வம் அந்த தெய்வம் ஒரு பெரும் பெண் தெய்வம் ஆதியில் வந்து எல்லா மக்களையும் காத்த பெண் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு அங்கே ஒரு பிரச்சனைகள் வருது கோவக்குரியா மாறுது கோவக்குரியா மாறும்போது அது பொறுத்து பொறுத்து போகுது சரி என் குல மக்கள் இப்பெல்லாம்னாலாம் குலதெய்வம் எல்லாம் இருப்பிடம் என் மக்கள் எல்லாம் மாறுவாங்க எல்லாம் சரியாக என் மக்கள் என்னை நினப்பாங்க அப்படின்னு ரொம்ப துடியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சு சகிச்சு அந்த தாய் அந்த எல்லையிலேயே இருக்குது ஒரு காலகட்டம் வருது எப்படி காலகட்டம் வருது அந்த தெய்வத்தை தன்னுடைய குலமக்கள் சரியாக பராமரிக்க முடியாததுனால அந்த தெய்வம் ஒரு சில வீழ்ச்சிகளுக்கும் ஒரு சில கட்டுகளுக்கும் அங்கே உள்ளாக்கப்படுற ஒரு சூழ்நிலை வருது அப்போ அந்த தாயே நான் நல்லா இருந்தால் தானே என் பிள்ளையை நான் காத்து நிற்க முடியும் நான் இங்கே இல்லாட்டினாலும் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாலும் அங்கே இருந்தாவது என் பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் செஞ்சிருவேன் அப்ப என்னது இது போன்று ஒரு சூழ்ச்சிகளும் ஒரு தீ வினைகளும் ஒரு மந்திர தந்திர கட்டுகளும் அந்த தாயை நோக்கி சூழும் போது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பிடிமானம் இல்ல பிடிமானங்கிறது அந்த தாயோட குளமக்க அப்ப அந்த குளமக்கள் அந்த இடத்துல சரியா அந்த தாயக்கு தேவையானதை சரியானதை கொடுத்து அந்த தாய்க்கு தேவையான அந்த பூஜை புனஸ்காரம் கொடுத்து அந்த தெய்வ சக்தியை வளப்படுத்தி அந்த இடத்துல வச்சிருந்தா தானே எப்பேற்பட்ட சகல பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று போட்டிடுற அந்த ஒரு தெம்பு ஒரு திராணி ஒரு தெய்வ சக்தி மேலோங்கும் அப்போ அந்த இடத்துல பிடிமானமானது அங்கே இல்லை ஏன்னா குளமக்கள் அந்த இடத்துல பராமரிக்கலை அனுசரிக்கலை அப்போ எல்லாம் குளமக்கள் இது போன்று இருந்தாலும் அந்த சகிச்சு சகிச்சு அங்கேயே இருக்குது ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த இடத்துல அந்த சூழ்வினைகளும் மந்திர தந்திரங்களும் ஒரு மாதிரியா அந்த இடத்துல சூழும்போது நான் அந்த தெய்வத்தோட தெய்வ சக்தியே வீழ்ச்சி வருங்கிற அந்த நிலமை வரும்போது அந்த தாய் அந்த பெண் தெய்வம் அந்த எல்லையை விட்டு மாறுது அதாவதுங்க ஒரு இதெல்லாம் வந்து கண்ணீர் அதாவது இந்த ரத்தத்தை கண்ணீரா வடிக்கு வடிக்கிற ஒரு ஒரு நிலமையான நிலைமைங்க ஒரு வேதனைக்குரிய நிலமை அதாவது குல தெய்வம் வந்து ஏன் குலதெய்வம் எல்லாம் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே எல்லையா இருக்கு அப்படின்னா தெய்வம் அந்த இடத்துல குடிகொண்டு பேசும் எப்பேற்பட்ட காரணங்கள் இருந்தாலும் அதில் அதுல இருந்து விலகாம எல்லாத்தையும் காத்து நிற்கும் அப்பேற்பட்ட எல்லையிலேயே இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இரத்தத்தை கண்ணீராக வடிக்கும் நிகழ்வு அந்த நிகழ்வு எல்லாம் எங்கேயும் நடக்கக்கூடாது ஒரு சில இடங்கள்ல நடக்கும் அதனால இதை வந்து ஒரு விழிப்புணர்வு பகுதியா தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்போ அந்த இடத்துல சூழ்வினைகளும் மாந்திர தாந்திரிக அந்த இடத்துல கட்டுகளும் அந்த இடத்துல எண்ணற்ற பிரச்சனைகளும் அந்த இடத்துல வந்து போது பிடிமானம் இல்லாதனால அந்த தாய் அந்த எல்லையை விட்டு வெளியே போகுது அந்த எல்லையை விட்டு கிளம்பிடுது அந்த எல்லை விட்டு கிளம்பி எங்கே போகுது அப்படின்னா அந்த எல்லையில் அந்த தாய் இருக்கிற இடத்துல பக்கத்தில் அதாவது நான் அறிக்கை என்ன நான் போகிறேன் போகும்போது எத்தனையோ ஆலயங்கள் இருக்குன்னா நான் அந்த தாயை நான் போய் வணங்கிட்டு சாமியை பார்த்துட்டு கோபுரத்தை பார்த்து நான் கும்பிட்டு போவேன் அப்ப அதே மாதிரி அந்த இடத்துல நான் போகும்போது நான் கும்பிட்டு போகும்போது அப்ப ஆகும் அந்த தாயோட பார்வை என் மேல விழுகும் அப்ப சரி என் பிள்ளை தரிக்கான் அப்படின்னு தாய் என்னை நினைக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் அந்த தாயை வெளியாட்கள் கும்பிட்டு போனாங்களோ அவங்களுடைய குலதெய்வம் இல்லை குலதெய்வம் இல்லைன்னா கூட குலதெய்வம் இல்ல இல்லை எல்லைக்கு உள்ள இல்லை அது பக்கத்துல ஒரு அழகான ஒரு மரம் தெய்வீகமான ஒரு மரம் அந்த மரத்துல போய் அங்கே குடிகொள்ளுது எப்படியே ஏன்னா அந்த குலதெய்வ எல்லைக்குள்ள போக முடியாது ஏன்னா அந்த குலதெய்வங்கள் அந்த அந்த இடத்துல அந்த சமஸ்தானத்துக்கு உரிய தெய்வங்கள் அங்கே இருக்கும்ல ஆனால் இருந்தாலும் அது பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தெய்வ மரம் அதாவது ஒரு தெய்வீகமான மரத்தில் அந்த தாயி அந்த இடத்துல தஞ்சம் போகுது ஏன் அப்படின்னா இது போன்ற அந்த சூழ்வினைகளாக மாந்திரிக தாந்திரிய அந்த கட்டுகளால் தன்னுடைய தெய்வ சக்தியை இழப்போம் தான் மக்களை காக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு முடிவெடுத்து அந்த தாய் அங்கே இருக்கு இது எப்போ அந்த குல மக்களுக்கு தெரிய வருது அப்படின்னா ஒரு காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாமியை அடிக்கு காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது இந்த சாமி அந்த எல்லையில் இல்ல இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அந்த சாமியாடிக்கு அதாவது ஒரு சில கால கட்டினந்தாலங்க எதாக இருந்தாலும் ஒரு கால அப்புறம் எல்லாம் மாறும் அப்போ அந்த தெய்வம் மறுபடியும் அந்த எல்லை திரும்பும் அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வத்தை அனுசரித்து வர்ற அந்த பங்காளி அந்த குலமக்கள் எப்பெல்லாம் அனுசரித்து வர்றாங்களோ அந்த இடத்துல வந்தாங்க வரும்போது அந்த தெய்வம் அவங்க மேலே அந்த சாமியாடியை தொட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாமியாடிக்கு வலியுறுத்துது எப்படி வலியுறுத்துது நான் இருந்த எல்லை என்னுடைய எல்லை இது ஆனா நான் இங்க இருந்து நான் மாறி இருந்த இடம் இது அதனால நீ அந்த எல்லை பக்கம் நீ போனா அப்படின்னா நீ அந்த பக்கம் நீ போகும்போது நீ வாசம் பண்ணும்போது அந்த ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல நீ ஒரு விளக்கு போட்டு நீ வணங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சாமியாடிக்கு அந்த அம்மா மேல வந்து அந்த தெய்வம் அந்த எல்லையை விட்டு போச்சுல அந்த தெய்வமானது உத்தரவு மாதிரி அந்த அம்மாவுக்கு கொடுக்குது அப்போ அந்த அம்மாவுக்கு கனவுல சொல்லுது அந்த அம்மாவு உடனே எழுந்து என்ன தாய் இது மாதிரி இந்த ஒரு எல்லையை காட்டி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு விளக்கு போட்டு சாமியும் போட்டு போகுதே போக சொல்லுதே அப்படின்னு அந்த அம்மா நினைக்கும்போது அப்போ எல்லாம் புரிய வருது நம்ம சாமி இருந்த எல்லை இது ஒரு சில பிரச்சனைகள்னால அது இடம் மாதிரி அந்த மரத்தில் அந்த தெய்வ மரத்தில் ஒரு காலகட்டம் ஒரு சில காலங்கள் அங்கே வாழ்ந்துருக்கு இருப்பிடமாக இருந்திருக்கு அங்கே நின்று மக்களை பார்த்துருக்கு எப்போ குளமக்கள் எல்லாரும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தோமோ அப்போ மறுபடியும் அந்த எல்லைக்கு வந்து நான் இருந்தாலும் அது வந்து என்னைய காத்த இடம்ல ஒரு சில ஒரு சில காலங்கள் என்னை வந்து அந்த தெய்வீகமான அந்த மரம் வந்து என்னைய பாதுகாப்பாக வச்சிருக்குங்கிறப்ப அந்த இடத்தையும் என் தெய்வம் அடிக்கடி வாசம் பண்ணுறதுனால நீ அந்த பக்கம் போனா நீ அங்கே ஒரு விளக்க பொறுத்து நீ சாமியும் போட்டு என்னை நினைச்சி நீ சாமியும் போட்டு போ அப்படின்னு நம்ம சாமி சொல்லுது அப்படின்னு அந்த அம்மா அந்த பக்கம் போகும்போது அந்த மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கிட்ட போன உடனே அந்த அம்மாவுக்கு உடம்பு பிடிச்சி பூச்சி ஒன்று பிள்ளை புள்ளரிச்சு அந்த தெய்வத்தை உணர்ந்து அங்கே போய் ஒரு சூடத்தை பொருத்தி ஒரு விளக்கு ஒரு விளக்கை போட்டு அந்த இடத்துல சாமியை கும்பிட்டு போறாங்க அதாங்க இன்னைக்கு இந்த பதிவு சொல்ற காரணம் என்னன்னா கோவத்துல சாமி எங்க போகு அப்படின்னா நம்ம குலமக்கள் நம்மளுடைய குல தெய்வங்களை சரியாக பராமரிக்காம விட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தேவை என்ன அந்த தெய்வத்தோட நாம் எப்படி பார்த்துக்கணும் அந்த தெய்வத்தோட சக்தியை வலுவ வளப்படுத்த என்ன பண்ணணும் சுத்தி முத்தி என்ன நடக்குது அந்த தெய்வங்கள் நல்லா நல்லா பழமாக நாம வச்சிருக்கோமா நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்றா நிற்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனத்தில் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இது போன்ற ஒரு சில கோபக்குறினால தெய்வம் விட்டு விலகும் ஆனால் அதுக்காண்டி விலகுது அப்படின்னா அந்த இடத்துல விட்டு இடம் பெயரும் அதுக்காக திரும்பி வராதுன்னு இல்லை அந்த பிரச்சனைகளை வெளியேறந்து கூட அது சரி பண்ணும் அதனால் இது போன்ற அந்த தெய்வீகமான ஒரு இடங்கள்ல ஒரு குலதெய்வ ஆலயங்கள்ல இது போன்று ஒரு மரங்கள்ல நிறைய மரம் இருக்குது சந்தன மரம் இருக்குது சவாது மரம் இருக்குது கருங்காலி மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது வில்வ மரம் இருக்குது நாகலிங்க மரம் இருக்குது இது போன்று தெய்வங்களுக்கானே மரங்கள் தெய்வீகமான மரங்கள்லாம் நிறைய இருக்குது கூவா மரம் இருக்குது அப்போ அந்த மரம் அது போன்ற இருப்பிடங்களில் தெய்வங்கள் தங்கும் அந்த எல்லாம் சரியாகிற வரைக்கும் திரும்பி வருங்கிறக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கிணத்தில் அந்த தாயை பரிபூரணமாக வணங்குறேன் எல்லாரும் அந்த பதிவின் மூலியமாக சொல்கிறேன் நம்மளால அளவு நம்ம குலசாமியை பார்க்கணும் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னு மறுபடியும் எல்லாருக்கும் நினைவு கூறவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்